எப்படி வரும்? அவன் ரெண்டு காரணம் வச்சிருக்கான், கடைசி கருவிகளை வச்சிருக்கான், சாதி உணர்ச்சி, மத உணர்ச்சி. இந்த கீழான உணர்ச்சியை தூண்டி விடுறது வாசலுக்கு உட்காந்துட்டு ஆயிரந்தாலும் நம்மாளுக அப்படிங்கிறது. ஆயிரம் இருந்தா எதுக்குடா அவன் நம்மாளாகிறான், ஆயிரம் இருந்தாலதான். அப்புறம் இன்னொருத்தன் மதம், இந்து கம்யூனிட்டி, அது எந்த சந்திலிருந்து வந்ததுன்னு எவனுக்கும் தெரியல. டேய், நாங்கள் சரித்திரப்படி இந்துவா, வெள்ளக்காரன் போட்ட சட்டப்படி இந்துவான் வாடா பேசுவோம்டானா, ஒருத்த வர மாட்டான், ஒருத்த வர மாட்டானே. எதுக்கு கிறித்தவனானா, எதுக்கு இஸ்லாமியனானா, வரலாற்றுலேருந்து பேசுவோம். வா, பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்ன, பாதி வெள்ளையா இருக்க நீ சொன்னேன், முழு வெள்ளையா இருக்க கர்த்தருக்கு தோத்துறோம்னா கூட போயிட்டான், அவன் தொட்டான் போயிட்டான். வா பரப்பையில வாடா, டே பல்லப்பையில இங்கே வாடான்னா, அவன் வந்தா வாங்க பாய்ண்ண, பள்ளம் பறையனா இருந்து கேவலப்படுறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதான் நடந்தது. இந்த கொடுமையை தள்ளியவன் யார்? இந்த மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு வர்ற தலைவர்கள் தான் பேசினான். சரி, இந்து கம்யூனிட்டி வேறால் இந்து கம்யூனிட்டி, அதே இந்துல இருக்கிறவருக்கு இவர் இருக்கிறாரு, அவர் பொண்ணு அவர் கூட, அவர் மகளை நீங்க கட்டிட்டு போவோம், மகனுக்கு கம்யூனிட்டி நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவையே கோயிலுக்குள்ள விடல. ஒரு தேசி அவமதிப்படாது. நீங்க பேசுவாங்க, சனாதனம் பேசுவாங்க, சமதரம் பேசுவாங்க, சமத்துவம் பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க, திராவிட திருவாளர்கள். எங்க அண்ணன் திருமாவளவன் கட்சி கொடியை உங்கள் கட்சி கொடிகளோடு சேர்ந்து பறக்க விட துப்பு இல்லையடா. நீங்க என்னடா சமூக நீதி, புடுங்கன சமூக நீதி பேசுறீங்க. ஓகே, பயிர்களா, படங்களோடு அவர் படத்தை இணைத்து போட முடியல. சமூக நீதி பேசுறீங்க நீங்க எல்லாம், என்ன சமூக நீதி? கேவலம். இந்த சாதி ஒழிப்பு, திராவிடம்னா என்ன? சாதி ஒழிப்பு தான் திராவிடம். ஆதிக்க சாதி, அது எந்த சாதி? ஆதிக்க சாதி, ஆதிக்கத்திலிருந்து எதிர்ப்பது என்னன்னு இன்னும் முடிவு பண்ணல 50 வருஷமா அவங்க. திராவிடம்னா என்னன்னு கேட்டா ஒருத்தன் ஒரு பதில் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றேன். கடைசிக்கு எங்க வந்தாங்க, தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் தமிழர்கள். கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. வடிவேலு ஏதோ என்ன முடியுமோ அதுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லிவிடுங்க, என் பங்காரி சொல்லாம பாருங்க. அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அடிச்சவன் ஓங்கி அடிச்சு விட்டான். ஏ ஏ என்னப்பா, ஏ இருப்பா, ஐயா எங்கிருந்து வந்தான், அங்கிருந்தே வந்து அடிச்சிட்டான், அதான் பயந்துட்டான். திராவிடர்னா யாரு, திராவிடம்னா என்ன? நான் சொல்றேன், தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம். இதை மறுத்து பேசுறது யாரு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நாங்கள் தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம். ஆஸ்திரேலியாவுக்கு வச்சிங்க, இல்லை ஆப்பிரிக்காவுக்கு வச்சிங்களா? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பான்ட்டான் பாரதி. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்ட்டான் பாரதிக்கு முன்னாடி பல இலக்கிய சான்றுகள் எல்லாம் தமிழர் நிலம் தமிழர் நாடு பாடி தள்ளிட்டது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது சாதனை. ஏய், நாங்கள் தான் படிக்க வச்சோம் தெரியுமில்ல, சீமானெல்லாம் இப்படி பேசுறது காரணம் தெரியுமில்ல, நாங்கள் தான், நாங்கள் தான் படிக்க வச்சோம். எதை? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, மகாபாரத்தை, சீவக சிந்தாமணியை, மணிமேகலையை, இதை தானே படிக்க வச்சிங்க, இதை தானே? இதை எழுதுனவனே யார் படிக்க வச்சது? இப்போ பதில் சொல்லு. ஏய், காலங்காலமாக சிலப்பதிகாரத்தையும் கம்பராமாயணத்தையும் திருக்குறளை எடுத்து பேசிய தங்களை அறிவாளி என்று காட்டி கைதட்டு வாங்கின பெருமக்களே, இதை எழுதிய பெருமக்களை படிக்க வச்சது யார் ராஜா? பதில் இல்லையே ராஜா, ஃப்ராடு பயலுகளா, எம்பிடு காலத்துக்கு. படிக்க வைத்தவன் காமராஜே, குடிக்க வைத்தவர்கள் நீங்கள். நீங்கள் பேசிட்டு அலையக்கூடாது, பேசிட்டு அலையக்கூடாது. ம்